தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அக்னி. ஸோ ப்ராஜெக்ட் அக்னி இது என்ன ஒரு அந்த எமோஷனை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டர். நிஜமாலுமே வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் காமிச்ச விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கும் வந்து ஒரு வண்டராக தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு தெரியாத விஷயமா இருக்கட்டும், நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நீங்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி அதை கான்ஸ்பிரசி தியரியாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸை வந்து படிக்கிறாங்களா இருக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், பட் அல்டிமேட்டாக வந்து அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து சூப்பராக தான் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லணும். அதாவது என்னதான் வந்து இங்கிலீஷில் வந்து கதையாக அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாலும் பார்க்குறக்கு அது நல்லாயிருக்கு. அதாவது ஒண்டராக உட்காந்து நம்ம பார்த்துட்ருப்போம், சீட்டஜிலுக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளுக்கிற கான்வர்சேஷன் இவ்வளோ சூப்பராக வந்து நரேட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து கார்த்திக் நாராயண் வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டார். சீரியஸாக வந்து இந்த படம் வந்து ஃபுல் ஃபெஜில் ஃபில்மாக வரப்போ இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் போட்டு இனிமேல் வந்து நல்லா பண்ணியாச்சுன்னா ஒரு ஒரு என்கேஜிங்கான ஒரு சைஃபை த்ரில்லராக வந்து இந்த படம் வந்து வரும். சைஃபை த்ரில்லர்னால் ரொம்ப பஞ்சமாக தான் இருக்குது நம்ம தமிழ் இதில் வந்து, அதெல்லாம் எடுத்தால் வந்து கலாய்ச்சி விட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு இதாக வந்து இந்த படம் வராமல் வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போவும் வந்து நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இது நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, புரியல அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஃபிக்ஷனலாக வந்து எழுதியிருப்பாங்க, அதாவது நம்பரை மட்டுமே தான் கதையாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, அதை எப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளையும் ஒண்டர் ஆக்கியிருக்கோம், அதை எடுத்த விதமும் வந்து அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு வேர்த் வாட்ச்னு கூட சொல்லுவேன் நவரசால. ஸோ இந்த படத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரான் நீத்தன் யோகன் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவர் படத்தோட மர்ஜ் ஆகி உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கையில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை தனியாக, அதாவது தனியாக நோட்டீஸ் பண்ணுங்கிறது கிடையாது, படத்தோடவே அதுதான் எலிவேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். அவரோட பிஜிஎம் வந்து உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு.